இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்காக காலையில் 3 மணிக்கு தியேட்டருக்கு வந்தேன். வரும்போது மாசா கெத்தா ஒரு வெள்ளை கலர் குதிரையில் வந்தேன். அந்த குதிரை பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பயன்படுத்தின குதிரை. எனக்கு பர்டிகுலராக அந்த குதிரை தான் வேணும் அப்படின்னு அந்த குதிரை வாடகை விட்ட போய் அவரை கண்டுபிடிச்சி அதே குதிரையில் நாங்கள் ஒரு 21 பேர் சேர்ந்து தேட்டருக்கு ஒரு மாதம் கெத்தாக வந்தோம். அதற்கு காரணம் இந்த பொன்னியின் செல்வன் படம் உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி தேட்டருக்கு அதே குதிரையில் வந்தேன். அந்த குதிரைக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. என்னோடய செயினை அடமானம் வச்சு பில்லு கூட இருக்குது. அடமானம் வச்சு அந்த பணத்துக்கு குதிரைக்கு கொடுத்து பசங்களுக்கு டிக்கெட்டு வாங்கி கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி டிக்கெட்டோட விலை 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட விலை. அது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து படத்துக்கு வந்து காமிச்சோம். இந்த பெருமைகள் எல்லாம் லைகா நிறுவனத்தை போய் சேரும். முக்கியமாக லைகா நிறுவனத்தில் உள்ள தமிழ் குமரன் சாரை போய் சேரும். இயக்குனர் மணிரத்னம் அவர்களை போய் சேரும். இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே நல்லா பக்காவாக இருக்குது. அளவெடுத்து தச்ச சட்டம் மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் இதில் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்கிற மலையாள ஆக்டர் ஜெயராம் சார், அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. படத்தில் அவர் வரும்போது தான் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் பார்ட் வரும்போது அதில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கணும். இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னியின் செல்வன் 2 என் எஸ்டிஆரை நடிக்க வைக்கணும். என்னையும் நடிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, சரிங்களா? இந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை சேரும். இன்றைக்கி உலக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இந்த பொன்னியின் செல்வன் கதையை ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எடுக்க இருந்தாங்க. உலக நாயகன் கமல் சார் எடுக்க இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம மணிரத்னம் சார் தான் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ஓல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. வெந்து தணிந்தது காடு, பொன்னியின் செல்வனுக்கு வணக்கத்தை போடு. ஐஸ்வர்யா ராய் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல, நல்லா இன்னமும் இளமையோட தான் இருக்காங்க. அப்புறம் திருசாவா, திருசாவும் நல்லா இருக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க. அப்போ பார்த்தா திருசா மாதிரியே இருக்காங்க. வேற திருசாவோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவங்களும் நல்லா இருக்காங்க. திருசாவோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க பேர் தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. வேற அப்புறம் ஒரு அம்மா தண்ணிக்குள்ளே வந்து குதிக்க நினைச்சு வருது, நல்லா நனைஞ்சுக்கிட்டு, அவங்களும் நல்லா நினைஞ்சு நடிச்சிருக்காங்க. வேற இன்னும் வேற லேடிஸ் அவ்வளோதானா, அவ்வளோ ஆம்பளைங்க நடிச்சிருக்காங்க. விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு கேட்கலாம் இல்லையா? ஜெயம்பிரதி எப்படி நடிச்சிருக்காரு கேட்கலாம், கேட்கலாமா இல்லையா? கார்த்தி நடிச்சிருக்காரு கேட்கலாமா இல்லையா? நம்பி நம்பி இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு கேட்கலாம். அவங்களெல்லாம் விட்டுட்டு இல்லையா, ஐஸ்வர்யா எப்படி நடிச்சிருக்காங்க இல்லையா? என்ன கம்பேக்கு? திருசா நடிச்ச படம் போன வாரம் கூட ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்க, புரியுது. திருச்சாவுன கல்யாணம் பண்ணும் அதானே, திருச்சாவுன கல்யாணம் பண்ணும் அதானே சொல்றீங்க, அதுதானே எதிர்பார்க்கறீங்க? கூப்பிடுறேன் கல்யாணத்துக்கு, கூப்பிடுறேன். புரியுதா? போதுமா, கண்டாட்டம் கிடைச்சிருச்சா? ஓகே, நன்றி. ஆலோ சாமி.